தென்னக ரயில்வேயில் தமிழகத்தில் மதுரை கோட்டத்துக்கு நடைபெற்ற கடைநிலை ஊழியர்களுக்கான தேர்விலே 572 பேர் தேர்வானார்கள். அதிலே 550 பேர் வடமாநிலத்துக்காரர்கள், பிற மாநிலத்துக்காரர்கள். 11 பேர் மட்டுமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை ரயில்வே துறை தேர்வு செய்திருக்கின்றது. இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல். தமிழ்நாட்டு இளைஞர்கள் கடைநிலை பணிகளுக்காக கேட் கீப்பர், சிக்னல் ஆப்ரேட்டர் போன்ற கேங்மேன் போன்ற இந்த பணிகளுக்கு கூட தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த தகுதியான அந்த பணிகளுக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்கள் தேர்வு செய்யப்படாமல் முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரர்களும் பிற மாநிலத்தவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு அடிப்படை காரணம், தேர்வுகள் 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்குமான அந்த தேர்வுகள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் நடத்தப்படுகிறது. அது தாய்மொழி இந்தியாக கொண்டவர்கள் 8ஆம் வகுப்பு படித்த வடநாட்டுக்காரர்கள் கூட வந்து விடுகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதில் பின்தங்கி விடுகின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை கோட்டம், திருச்சி ரயில்வே கோட்டம், சேலம் ரயில்வே கோட்டம் உட்பட தென்னக ரயில்வே கோட்டத்துக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமே ரயில்வே துறையில் வாய்ப்பளிக்க வேண்டும். வடநாட்டு இளைஞர்களை தேர்வு செய்ததை கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய தினம் மதுரை ரயில்வே கோட்டத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை தோழமை அமைப்புகளோடு இணைந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ராமகிருஷ்ணன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பொதுச் செயலாளர். நன்றி.